والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாமீன். இந்த உலகத்தில் மனிதன் அதிகமாக சோதிக்கப்படுவான். சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவனை வணங்குவதற்காகவும் அதற்கு இடைப்பட்ட இறப்பு பிறப்பு என்கிற கால அவகாசத்திற்கு அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கால அவகாசங்களை அல்லாஹ் வழங்குவதே மனிதனை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். இதில் இறைவன் அல்லாஹுதான் இறைவன், அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிச்சயமாக படைப்பாளன் ஒருவன் இல்லாமல் இப்படி ஒரு திட்டமிடலான ஒரு உலகத்தை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. பக்காவாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு உலகம். சூரியன் மறைவது உதிப்பது, சந்திரன் மறைவது உதிப்பது, காற்று வருவது, மழை பொழிவது, இது எல்லாமே அழகான முறையில் திட்டமிடப்பட்டு இருக்கு. அப்போ இது மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஒரு படைப்பாளன் இருக்கணும் என்று நம்பி அந்த இறைவனை அறிந்து அந்த இவன்தான் அந்த இறைவன் என்று அல்லாஹுவை ஏற்றிருக்கக்கூடியவர்களை கூடுதலாக இருக்கும் சோதனைலாம். ஹசிபன் நாசு அங்கே யுத்தரக்கும் அங்கே எக்கூலு ஆமன்னா வகும் லைஃப்டும். ஈமான் கொண்டோம், அல்லாஹுவை நம்பிட்டோம், அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம், இப்படி சொல்லிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க, சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களான்னு நல்லா கேட்குறான். அந்த அளவுக்கு நமக்கு சோதனை வரும். இது எப்படிலாம் இருக்கும்டா, வியாபாரத்தில் அல்லாஹ் நஷ்டத்தை ஏற்படுத்துவான், நம்மோடு இருக்கக்கூடிய விருப்பத்திற்குரிய நபர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான், பிள்ளை பாக்கியம் இல்லாமல் சோதிப்பான், பொருளாதார நெருக்கடியை கொடுத்து சோதிப்பான், நோயை ஏற்படுத்தி அல்லாஹ் சோதிப்பான். இப்படி எல்லா வகைகளிலும் சோதனைகள் என்ன செய்யும் வரும். இப்போ இந்த இடத்துல நாம் இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி என்னன்னா, நிச்சயமாக சோதனை என்பது அல்லாஹ் விதித்திருக்கான் அப்படிங்கிறத நம்பணும். நமக்கு உலகத்தில் எந்த ஒரு செயல்கள் எந்த ஒரு அசைவானாலும் அது அல்லாஹின் விதியின்படி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நாம் நம்பணும். அதுவும் நாம் இறைவனை நம்பியிருக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரு அங்கம். அப்போ அப்படி ஒருவனுக்கு சோதனை ஏற்படுகிற பொழுது இன்றைக்கு மக்களோட நிலைமை எப்படி இருக்குண்டா, ஈமான் கொண்ட மக்கள், நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம், தூதருடைய வழிகாட்டுதலை படி தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிற மக்கள்கிட்ட நிலைமையே எப்படி இருக்குன்னா, ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி ஒரு சோதனை, இப்போ பொருளாதாரத்தை எடுத்துக்கிறீங்களேன், பொருளாதாரத்தில் ஒரு நஷ்டம் ஒரு ஏமாற்றம் ஒரு சோதனைன்னு வைங்க, அந்த நேரத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய சகோனுக்கு அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுருச்சு, அப்படி ஒரு இக்கெட்டில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா ஒன்று அவனுக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா இது அதுக்கான வழின்னு சொல்லி ஒரு வழியை காட்டணும். அதுவும் இல்லைன்னா யாரெல்லாம் அவனுடைய சோதனையிலிருந்து அவனை சீக்கிரமாக அவனை ராகத்தாக்கி வை, இந்த சோதனையிலிருந்து அவனை நீ பாதுகாத்துரு, இந்த சோதனையில் அவனை வெற்றி அடைய செய்யின்னு சொல்லி தன்னை சார்ந்த சகோதரனுக்கு நண்பனுக்கு உறவுகளுக்காக பிரார்த்தனை செய்யணும். ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒருவனுடைய சோதனையில் ஒருவனுடைய வாழ்க்கையை குறித்து பெருமை அடிக்கிற ஒரு சூழ்நிலையை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு நெருக்கடி ஒரு சோதனை இருக்குன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்கிறது இல்லை, அல்லாஹ் விதித்தபடி தான் எல்லாமே நடக்குது, அதனால் இது அல்லாஹுடைய விதி தான், நீங்கள் இதிலேருந்து அல்லாஹ் உங்களை மீட்பான், நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க, நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ற ஆறுதல் இல்லை. அதை விடுத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள்லாம் திட்டம் போட்டு வாழ்க்கையை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரியான முறையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவன் மாட்டிக்கிட்டான், அவனுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு, லூசுத்தனமாக போய் மாட்டிக்கிட்டான், கிறுக்குத்தனமான ஒரு வேலை பார்த்துட்டான், அவனுக்கு இது தேவையா, அவனுக்கு நல்ல வேணும் இப்படின்னு சொல்லி மேலும் மனதை நோகடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம சமூக மக்களுக்கு மத்தியிலே நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கணும். என்ன சூழ்நிலையினால மாட்டினா, என்ன பிரச்சனை ஏது எதுவுமே அறியாமல் ஆறுதல் சொல்லலானாலும் பரவாயில்லை, உதவலனாலும் பரவாயில்லை, அதே நேரத்தில் இதுதான் அதற்கான வழின்னு அந்த வழியை காட்டலனாலும் பரவாயில்லை, ஆனால் வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா கடினமாக இருக்குது. இப்போ நம்ம திட்டம் போட்டு வாழ்க்கையை சில பேர் இந்த உலகத்தில், சில பேர் இறைவனை அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட சில பேர் வாழ்க்கையை திட்டம் போட்டு சரியாக அப்படி பெய்கிட்டு இருக்கான். ஸோ சிக்கலில் நெருக்கடியில் நஷ்டத்தில் போனவன் ஏமாற்றத்துக்கு ஆளானவன்லாம் புத்தி கெட்டதனமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலைப்பாடு.
எல்லாமே அல்லாஹுடைய விதிப்படி தான் நடக்குது. அப்போ இந்த இடத்துல ஒருவனது சோதனை என்பது இன்னொருவனுடைய வாழ்வை குறித்த பெருமையை வெளிக்காட்டக்கூடியதா, வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்யறோம் பார்க்கணும். ஒருத்தர் நம்மள்ட்ட நெருக்கடிங்கிறானா சோதனைங்கிறானா, அவனுக்கான ஆறுதலை சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையை வச்சு நாம் பெருமை அடிச்சிடக்கூடாது, நம்ம சம்பாத்தியத்தை வச்சு பெருமை அடிச்சிடக்கூடாது, நம்ம பொருளாதார உயர்வை வச்சு பெருமை அடிச்சிடக்கூடாது. நாங்கள்லாம் கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம், நாங்கள்லாம் கரெக்டான வியாபாரத்தை தேர்ந்தெடுத்தோம், நாங்கள்லாம் கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிலர் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்தி கொள்கிறாங்க, தங்களுடைய வாழ்விய நிகழ்வுகளை பெருமைப்படுத்திக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், தில்க தாருல் ஆகிரத்து தஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உல்வன் வஃபில் அர்லி வலா ஃபசாத் வல் ஆகிபத்துலில் முத்தக்கீன். அந்த மறுமை வீட்டையோ எவர்கள் உலகில் பெருமை அடிக்கவும் அராஜகம் விளைவிக்கவும் விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கே உரித்தானதாக்கி வைத்துள்ளோம். மேலும் இறுதியில் நல்ல முடிவு வல் ஆகிபத்துலில் முத்தக்கீன், இரையச்சமுடையவர்களுக்குங்கிறான் ரப்புலால். பெருமை அடிக்கக்கூடாதுங்கிறான். யார் பெருமை அடிக்காமல் அராஜகம் பண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மறுமையில் உள்ள வீடு அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா சொல்கிறான், வ நரிசுஹு வ நரிசுஹு மா யகூலு வ யாதீன ஃபர்தா, எந்த பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் பற்றி அவன் பெருமை எடுத்து கொள்கின்றானோ அவை அனைத்தும் இறுதியில் நமக்கே உரியனவாகிவிடும், அவன் தனியாகவே நம்மிடம் வந்து சேருவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அது எனக்கானது, என்னட்ட வந்துடும், அவன் தனியாக தான் என்னட்ட வந்து என்ன செய்வான் சேருவான் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு இது மாதிரி பொருளாதாரத்தை கொண்டும் தன்னிடத்தில் இருக்க செல்வத்தை கொண்டும் பெருமை அடிக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க, எதுவும் சிரமத்தில் இக்கட்டில் நெருக்கடியில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் என்ன சூழ்நிலைக்காக இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு ஆளானான்றது தெரியாமலேயே தன்னுடைய வாழ்க்கையின் பெருமையை அவன்கிட்ட கொண்டு பாடிட்டு அவனுக்கு ஏற்பட்ட இக்கட்டிலிருந்து ஆறுதல் சொல்லாமல் மேலும் மேலும் அவனுடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலிருந்து என்ன செய்யுங்க, அப்படிப்பட்டவங்க தங்களை தூரமாக்கிக்கிடுங்க, முடிஞ்ச ஆறுதல் சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையை குறித்து பெருமை அடிக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தராமல் இருக்கிற அந்த சோதனை இருக்குதே அதை தந்துட்டா நம் நிலை என்ன ஆகும்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. லா யு கல்லி ஃபுல்லாகு நப்சன் இல்லா உசாஹா, கஷ்டம் நெருக்கடி சோதனையில் இருக்கிறவன் அவனுக்கான செய்தி என்னண்டா, அல்லாஹ் சொல்கிறான் தகுதிக்கு மீறி நான் உங்களை சோதிக்க மாட்டேங்கிறான். அப்போ நிச்சயமாக நமக்கு அந்த தகுதி இருக்குது, அதனால் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். அவன்கிட்ட கேட்டால் நிச்சயமாக அவன் புறத்திலேருந்து நமக்கு உதவி கிடைக்கும், நாம் மீளுவோம் அப்படிங்கிற ஒரு நன்னம்பிக்கை உறுதி என்ன செய்யணும். அந்த சிரமப்படுறவன் சோதனையில் இருக்கிறவன் நெருக்கடியில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன செய்யணும், இந்த உறுதிப்பாடு வேணும். நிச்சயமாக அல்லாஹுவை சார்ந்திருங்க. மனிதர்களிடத்தில் ஆறுதலை எதிர்பார்க்காதீங்க, மனிதர்களிடத்தில் உதவியை எதிர்பார்க்காதீங்க, முழுக்க முழுக்க அல்லாஹுவை சார்ந்திருங்க. உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் அல்லாஹுவிடத்தில் வைங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இக்கட்டுகள் இன்னல்களை வெளியே எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது, ஆனால் அல்லாஹுவிடத்தில் எல்லாத்தையும் சொல்லலாம். அல்லாஹ் நம்மளை பழிக்க போகிறதில்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மளை தண்டிக்க போகிறதில்லை, அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கான மீளுதலை அதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவான். அப்போ இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை முன்னிறுத்தி பெருமை அடித்து சிரமப்படுறவங்க சோதனைக்கு ஆட்பட்டவங்களை மனம் நோகடிக்காமல் என்னோட வாழ்க்கையை இந்த அளவுக்கு இந்த சோதனை இல்லாமல் ஆக்கி அந்த ரப்புக்கு எல்லா புகழ்ந்து அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக, சோதனை ஏற்பட்டவர்கள் நிச்சயமாக அல்லாஹுதான் எனக்கு இந்த சோதனையை தந்தான், இதிலிருந்து எனக்கு மீளுதலையும் தருவாங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹுவை வணங்கியவர்களாக இருந்தோன்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஈடேற்றமான வாழ்க்கையை மறுமையில் நமக்கு நிச்சயமாக தருவான். இம்மையுடைய வாழ்வையும் நிம்மதியான ஒரு வாழ்வாக ஆக்கி வைப்பான். அல்லாஹுமையாமு கல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்கள் உள்ளங்களை இந்த மார்க்கத்தில் நிலை பெறச் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஒரு சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.